Hi friends, welcome to our channel Cook with Didi. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மூணு விதமான டீ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நாலு விஷயம் நல்ல விஷயம் பண்ணிடுங்க. அதுதான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனை அமைக்கிடுங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மசாலா டீ தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பட்டை ரெண்டு, ஏலக்காய் ரெண்டு, கிராம்பு ரெண்டு. இதை வந்து நம்ம நைஸாக நுணுக்கிக்கலாம். உரலில் வச்சு நல்லா நசுக்கிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஒவ்வொரு டீயும் ஒவ்வொரு ஆளுக்கு வர மாதிரி நான் மெஷர்மெண்ட் எடுத்து போடுறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த மசாலாவை போட்டுடலாம். இது ஒரு கொதி வந்ததும் நம்ம டீ தூள் போடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து நசுக்கிக்கலாம். இதோட இந்த இஞ்சியும் போட்டுடலாம். ஒரு கொதி வந்துடுச்சு, நம்ம வந்து இந்த டீ தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதை நல்லா கொதிக்கட்டும், நம்ம சிம்மில் வச்சிடலாம். டீ கொதிக்கும்போதே மசாலா மணம் வாசனை அப்படி தூக்குது. கண்டிப்பாக டீ போட்டு கொடுங்க. மசாலா டீ அடிக்கடி உடம்புக்கு சேர்த்துக்கிட்டா நல்லது. அதனால் வீட்டில் வந்து நீங்கள் மசாலா டீ டெய்லியுமே ட்ரை பண்ணலாம். ஒரு அரை கப் அளவுக்கு பால் ஊற்றிடலாம். இது ரெண்டும் சேர்ந்து கொதிக்கட்டும். இந்த மசாலா டீயில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. பொதுவாகவே வந்து நீங்கள் சக்கரையை விட நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டால் ஹெல்த்துக்கு நல்லது. உங்களுக்கு சக்கரை இருக்குன்னா சக்கரை சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டால் ஹெல்த்துக்கு நல்லது. சக்கரையை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கும் நல்லது, அதனால் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இது தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இவ்வளோ தான் மெஷர்மெண்ட் கிடையாது. சுகர் பேஷண்ட்டுக்காக இருந்தால் போடாமல் கொடுத்துருங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். புதினா டீ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அதே மெஷர்மெண்ட் தான். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து புதினா கொஞ்சம் போட்டுருங்க. கொதித்ததும் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை நறுக்கி போட்டுக்கலாம். டீ தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதை நல்லா கொதிக்கிட்டோம். புதினா டீ வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, அதனால் புதினா டீயும் நீங்கள் வந்து பண்ணித்தரலாம் வீட்டில். இது கண்டிப்பாக வந்து வெளியே போய் டீ குடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம விதவிதமாக செஞ்சு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டீ வெளியே போய் குடிக்கவே மாட்டாங்க. அதுவும் ஹைஜீனிக்காக இருக்காது. இதை நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோன்னா, ஏன்னா சில ஜென்ஸுங்க வந்து வெளியே ஒர்க் போடுறதுனால அந்த டைமுக்கு பசிச்சதுன்னா டக்குன்னு டீ வாங்கி குடிச்சிருவாங்க. இந்த மாதிரி நம்ம டீ வந்து வீட்டில் பழக்கம் பண்ணிட்டோன்னா விதவிதமாக போட்டு தந்தால் கண்டிப்பாக வெளியே குடிக்கவே மனசு வராது. ஹெல்த்தியாகவும் குடிப்பாங்க, அதே சமயம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி டீ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் ஊற்றிடலாம். இப்போது அப்படியே கொதிக்கும்போது புதினா வாசனை அப்படியே இழுக்குது. இதிலே நாட்டு சர்க்கரை போட்டுறேன். மசாலா டீ கூட அடிக்கடி போட முடியாது. யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பாக போட்டு கொடுங்க. இது புதினா டீ வந்து டக்குன்னு போட்டுடலாம், அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது கொதிச்சிருச்சு, இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம்.
மசாலா டீயும் புதினா டீயும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து லெமன் டீ பண்ணிடலாம். வாங்க, 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். டீத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். ஏலக்காய் வந்து 2 ஏலக்காய் பிச்சு போட்டுக்கலாம். அப்படி தூள் இருந்துச்சுன்னா, ஏலக்காய் தூள் இருந்தால் கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டு நம்ம நசுக்கிக்கலாம். இஞ்சி போட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். லெமன் டீயில் வந்து பால் ஊற்றக்கூடாது, ஏன்னா அது அப்படியே திரிஞ்சிடும். அதனால் வந்து இது டயட் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் இந்த லெமன் டீ குடிக்கலாம் கண்டிப்பாக. ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்களும் இந்த லெமன் டீ குடிக்கலாம். பால் சேர்த்துக்க வேணாம், ஃபேட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லெமன் டீ குடிக்கலாம். அதே மாதிரி புதினா டீக்கும் வந்து பால் சேர்க்காமல் டயட் இருக்கேன் அப்படின்றவங்க புதினா டீக்கு பால் வேணும்னா சேர்த்துக்கலாம். வேணான்ட்டியும் அப்படியே புதினா கொதிக்க வச்சு நம்ம டீ தூள் போட்டு ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். டீ கொதிச்சிருச்சு, இப்போ நாட்டு சக்கரை இதில் போட்டுக்கலாம். 1 கொதி வந்ததும் 1/2 லெமன் புழிஞ்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை ஃபில்டர் பண்ணி குடிச்சிடலாம். மசாலா டீ, புதினா டீ, லெமன் டீ மூணும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டீ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த டீலாம் எனக்கு போட தெரியும் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு குக் வித் ரீலி சேனலை பார்க்க சொல்லுங்கள். பார்த்து இந்த டீயை ட்ரை பண்ண சொல்லுங்கள். ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. Thank you.